உங்களுக்கு ஏன் பக்குவம் வரவில்லை? இந்த கேள்வியை உங்களை நீ அடிக்கடி கேட்டுக்கணும். மனசை கடந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நவக்கிரகங்கள் உங்களுக்கு கை கட்டி நின்று வேலை பார்க்கும். மனசுலேயே இருந்து பேசும்போது திமிர் அதிகமாக வரும், அகங்காரம் அதிகமாக வரும், காயப்படுத்துவீங்க, கஷ்டப்படுத்துவீங்க, வேதனைப்படுத்துவீங்க. எப்போ? மனசிலிருந்து செயல்படும் போது. ஒவ்வொரு உடலிற்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான் என்ற அந்த உண்மையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நானும் நிறைய கேட்குறேன் தான், நிறைய ஆன்மீக சம்மந்தமாக வந்து யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறது நான் கேட்குறேன். ஆனால் வந்து அண்ணன் மாதிரி முடியாதுண்ணே. அண்ணன் டக்கு 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 டக்குன்னு போட்டு அடித்து உடச்சி போய்கிட்டே இருக்கார். நம்மளை குழப்பத்துக்கும் ஆளாக்கலை, இது தான் அப்படின்னு போட்டுறாரு. இப்படி தான் இருக்கணும்ண்ணே. இதனால் பல பேர் கேட்டுட்டு நல்லா இருக்காங்களே. எல்லாம் இறைவன் செயல்ண்ணே, எல்லாம் இறைவன் செயல். அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிங்கண்ணே. அதே மாதிரி நான் பேசுனதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி யூடியூப்பில் நல்ல ஒரு தெளிவு கொடுக்க சொல்லுங்கள். குருவே சரணம்ண்ணே. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏன் பக்குவம் வரவில்லை? இந்த கேள்வியை உங்களை நீ அடிக்கடி கேட்டுக்கணும். பல்லாயிரம் கோடி பணம் வச்சுக்கிறவனுக்கு கூட இந்த பக்குவம் இருக்காது, எழுதி தரேன் நான். ஏன்? ஹையஸ்ட் ரியலைசேஷன் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் உணர வேண்டிய ஹையஸ்ட், அதை தாண்டி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்படி ஒன்று இருக்குன்னா அது என்னன்னு தெரியுமா? எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவனை பார்ப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அந்த உயிரை பார்க்கறது தான் ஹையஸ்ட் ரியலைசேஷன். அப்படி பார்க்குற பக்குவம் வந்துருச்சுன்னா நீங்கள் தவம் பண்ண தேவையில்லை, தான தர்மம் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த உயிரை பார்க்க பார்க்க உங்க உயிர் பக்குவமாயிரும். ஹையஸ்ட் ரியலைசேஷன், ஹையஸ்ட். இந்த தன்மையில் இருக்கீங்கன்னா எந்த உயிரையும் காயப்படுத்த மாட்டீங்க. அழுகையாக வரும் உங்களுக்கு. யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அழுகை வரும், கஷ்டப்படுவீங்க. ஏன்? அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. இது எங்கெங்கேயோ சுற்றி எனக்கு கிளாஸை கொண்டு வர தெரியும், தெரியாமலாம் கிடையாது எனக்கு. என்னென்ன பேசுகிறதுக்கு எனக்கு பஞ்சம் இல்லை, பேச தெரியாதா எனக்கு? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கே போய் சேர்ந்தாலும் போய் சேர்ந்துடுவீங்க, நான் டைம் இழுக்க விரும்பலை. இன்றைக்குள்ளே உங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதனால் ஹையஸ்ட் இது தான், இவ்வளோ தான் மேட்டரை தாண்டி ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. இந்த மாய வாழ்க்கையில் மறுபடியும் நீங்கள் போய் வாழும்போது உங்கள் மனம் இழுக்கும், கண்டமேனிக்கு இழுக்கும். மறுபடியும் இதுதான் பெருசுன்னும், அதுதான் பெருசுன்னும், இங்கே சுற்றணும், அங்கே சுற்றணும். ஒரு கட்டத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துடுவீங்க. இது ஒன்றை மட்டும் மறக்கவே கூடாது. நீங்கள் என்ன? ஒவ்வொரு உடலிற்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான் என்ற அந்த உண்மையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு உண்மையை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட அகங்காரம் திமிரு எல்லாம் சுக்கு நூறாக தவிடு பொடி ஆகிவிடும், தவிடு பொடி ஆயிடும். எல்லாருக்கும் பணம் அவசியம் தான். எனக்கும் பணம் தேவை. பணம் இருந்தால் தான் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விடுறாங்க, பணம் இருந்தால் தான் இந்த ஹோட்டலில் ரூம் கொடுக்குறாங்க, பணம் இருந்தால் தான் இங்கே ஈவெண்ட் பண்ண முடியுது. எல்லாம் ஓகே தான். ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? அவசியமானதுக்கு பொருள் சேர்த்துக்கங்க, அவசியப்படாத நேரத்தில் அருள் சேர்த்துக்கங்க, அவ்வளோதான் மேட்ரு. அருள் எப்படி சேர்க்க முடியும்? அருளை எப்படிலாம் சேர்க்கறது பார்த்துடலாமா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. தெளிவாக எழுதிட்டார் திருவள்ளுவர், நான் புதுசாக எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்குங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் வேண்டும். எதுக்கு இந்த உலகத்தில் நீ வாழணும்னா பொருள் வேணும், பொருள் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அருள் உலகத்திற்கு உண்டான பொருளை எப்படி சேர்ப்பது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க.
அருள் உலகம் அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டியை சேர்க்க சேர்க்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களது மனம் அப்படின்ன கூடிய அந்த அந்த ஃபேஸ்லேருந்து ஒரு ஷிஃப்ட் மேலே ஷிஃப்ட் ஆவீங்க. ஆன்மான்றதுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க, கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆக மாட்டீங்க, அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவீங்க. மனசுலேயே இருந்து பேசும்போது திமிர் அதிகமாக வரும், அகங்காரம் அதிகமாக வரும், காயப்படுத்துவீங்க, கஷ்டப்படுத்துவீங்க, வேதனைப்படுத்துவீங்க. எப்போ மனசிலிருந்து செயல்படும்போது, மனசிலிருந்து செயல்படுறத தாண்டி ஆன்மாவிற்கு நீங்கள் போக வேண்டும். எப்படி போவீங்கன்னா, ஒவ்வொன்றா சொல்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. தான தர்மம், இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு செய்யும்போது மனசிலிருந்து ஆன்மாவுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. கொஞ்ச நேரம் இருப்பீங்க, அப்புறம் மறுபடியும் மனசுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா மறுபடியும் இந்த உலகம் பெருசாக தெரியும், மாயை பிடிச்சிகளுக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும், மறுபடியும் மனசுக்கு வந்துடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான தர்மத்தை கடந்து புண்ணிய செயல்கள் செய்யும்போது அருள் உலகத்திற்கு தேவையான சொத்தை சேர்ப்பீர்கள். அடுத்து, எல்லா உடலிற்குள்ளும் இருக்கக்கூடிய உயிரை இறைவனாக பார்த்து ஃபீல் பண்ணும்போது அருள் உலக வாழ்க்கைக்கு உண்டான சொத்தை சேர்க்கின்றீர்கள். ஸோ புண்ணிய காரியம் தர்மம் செய்கிறது, எல்லா உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய உயிரை பார்ப்பது, தெரிஞ்ச விஷயத்தை நாலு உயிர் நல்லா இருக்கணும்னு ஷேர் பண்ணும்போது உங்களது தோஷங்கள் விலகும், ஜாதகம் வேலை செய்யாது, நவக்கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாதகத்துக்கும் உங்களுக்கு நடக்கிற விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா, மனசை கடந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நவக்கிரகங்கள் உங்களுக்கு கை கட்டி நின்று வேலை பார்க்கும். மனித நிலையில் மனசுலேருந்து செயல்பட்டீங்கன்னா மனம் வேலை பார்க்கும். கருணை நிலையில் எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல கருதி நாலு உயிர் நல்லா இருக்கணுன்ற மனநிலையோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ மனசு வேலை பார்க்காது. இப்போ எது வேலை பார்க்கும்? ஆன்மா வேலை பார்க்கும். ஆன்மா வேலை பார்க்க வேலை பார்க்க வேலை பார்க்க மனம் அதனுடைய உக்கிரத்தன்மையை குறைச்சிக்கிட்டே வரும். குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், டோட்டலாக குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா, மனம் டோட்டலாக மறைஞ்சு கம்ப்ளீட்டாக ஆன்மசக்தி உங்களுக்கு கிடச்சிடும். ஆன்மசக்தி வெளிப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சு. இதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி, ஒளி உடலாகிறது, சொரூப சித்தி, ஞான நிலை, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சக்தி வாய்ந்த மனிதராக மாறிவிடுவீர்கள். மெய்ஞான பயிற்சி, இதுக்கு பேர் என்ன? இந்த மெய்ஞானத்தை இப்படித்தான் உணரணும், இதுதான் வழி, திஸ் இஸ் த வே. இப்படி உணர்ந்தீங்கன்னா தான் மனதிலிருந்து கடந்து தெய்வ நிலைக்கு உங்களது ஆன்மா பயணப்படும். எந்த ஒரு ஆன்மாவானது வாழும் போதே தனது ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விடுகின்றதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடும். புரியுதா புரியலையா? இதுவே நீங்க இந்த உலகத்தை பார்த்தே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பணத்தை முன்னுதாரணமா வச்சுதான் ஓடுறாங்க. பணத்தை முன்னுதாரணமா வச்சு ஓடும்போது உங்களது ஆன்மா கரை சேராது, பாவத்தை தான் சேர்ப்பீங்க. இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.